அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம் நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மிக்ஸ்டு ஃப்ரூட் சாலட். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னால கீழ இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா என்னோட அப்டேட்ஸ் நீங்க ரெகுலரா உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்லைஸ் பப்பாயா, ஒரு பனானா, ஒரு ஆரஞ்சு, தேவையான அளவு பிளாக் சால்ட் எடுத்துக்கோங்க. ஹாஃப் அ டீஸ்பூன் ஃப்ரூட் சாட் பவுடர், அவ்வளோதாங்க. பப்பாயாவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து பீல் பண்ண ஆரம்பிக்கலாங்க. மெதுவாக பீல் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீல் பண்ணணும்னா வந்து பழம் வந்து கொலகொலன்னு ஆயிரும், அதுக்காக ரொம்ப பழுத்திருக்கு. இப்போ ரெண்டாக கட் பண்ணிட்டு உள்ள இருக்க விதைகளை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ட்ராஷில் போட்டுடலாம். இப்போ இந்த ஒரு ஸ்லைஸ் யூஸ் பண்ண போகிற ஒரு பனானா ஒரு ஆரஞ்சுங்க. மிக்சிங் பவுலில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் பனானாவை சேர்த்துக்கலாங்க. அடுத்தபடியா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்த பப்பாயாவை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஆரஞ்சு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் பிளாக் சால்ட் சேர்த்துக்க போறேன். அப்படியே லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றதா இருந்தாலும் சரி, கம்மி பண்றதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஃப்ரூட் சாட் பவுடர் ஆட் பண்ணிக்க போறேன். இதை லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க. இதை செஞ்ச உடனேவே நீங்கள் சாப்பிட்றணும், வச்சுருந்தீங்கன்னா தண்ணி விட்டுரும். சூப்பரான டேஸ்டியான மிக்சடு ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, இது சம்மர் ஸ்பெஷலும் கூட. மறக்காம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.